ஃப்ரெண்ட்ஸ் நான் மஜித் பேசுறேன் இப்போ நீங்க பாக்குறது வந்து நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போடுறோம் நீங்க இந்த ஸ்டாக் வீடியோ கவனமா பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஒவ்வொன்னா சொல்லி காட்டுறேன் Vivo ல வந்து V23 5G மொபைல் இதோட பிரைஸ் வந்து நம்ம போட்டுறோம் இதோட பிரைஸ் எவ்வளவு போட்டோம்னு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க Vivo V23 வந்து 5G மொபைல் இதோட விலை வந்து 27500 27 சீல்டு பீஸு 12GB ரேமு 256GB அதே மாதிரி விவோவில் V25 ப்ரோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 இது வந்து 8GB ரேமு 128 புதுசு சீல்டு பீஸு அதே மாதிரி வாங்கி ஒரு வாரமான ஒன் ப்ளஸ் நாடு டூ டீன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நம்ம 24000 ரூபா 24000 போட்டிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி கூகுள் பிக்சலில் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டேன் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 12500 6GB ரேமு 64GB புத்தம் புதுசு சரிங்களா இதை மிஸ் பண்ணாதீங்க கூகுள் பிக்சலு அதே மாதிரி ஓப்போவில் வந்து A55 இதை வந்து 7200 ரூபா போட்டேன்னு நினைக்கிறேன் 7200 போட்டேன் காம்போ மட்டும்தான் சேஞ்சபிள் மற்றபடி மொபைல் பக்காவாக இருக்குது புத்தம் புது மொபைலாக இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ஏ இது வந்து சோல்ட் ஆயிடுச்சு இது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க ஸோ இதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை சரிங்களா காசு வந்துருச்சு எனக்கு அப்புறம் வந்து சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணாடி உடஞ்ச மொபைல் இது ஸோ கண்ணாடி உடஞ்ச மொபைல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடஞ்சது சாம்சங்கில் வந்து M32 என்னப்பா அப்படியா சரி ஓகே சரி ஓகே காலையில் அப்போ ஓகே மோட்டோவா சரி ஓகே இப்போ வந்து சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா M11 இது இது வந்து 3GB ரேமு 32GB இது சரிங்களா கண்ணாடி உடஞ்சிருக்கு இங்கே பார்த்துக்கங்க மெயினாக வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு ஸோ அதனால தான் மேலே உள்ள கிளாஸ் மட்டும்தான் உடஞ்சிருக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபா 4000 ருபீஸ் நீங்கள் ரேட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது 4000 ருபீஸு M11 3GB ரேமு 32GB டேய் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A12 வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிளாஸ் ப்ரோக்கன் தான் ஆனால் டச்சு கிச்சு எல்லாமே சூப்பராக இருக்குது டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் காம்போ கும்போ எதுவும் மாற்றலாம் மொதல் நம்ம சாம்சங் M11 போட்டோம் பார்த்தீங்களா அதுவும் அதே இதே மாதிரி தான் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து காம்போ மாற்றாதது சர்வீஸ் போகாதது என்ன கிளாஸ் உடஞ்சிருக்கு அதனால் அது 4000 ரூபா இது வந்து 4200 ரூபா சரிங்களா 4000 இது வந்து 4GB ரேமு 64GB அது வந்து 3GB ரேமு 32GB ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 6S இது ஐஃபோனில் 6S 64GB இது வந்து ஆல்ரெடி காம்போ மாற்றிருக்கு டிஸ்பிளே மாற்றிருக்காங்க இருந்தாலும் இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 77 இப்போ பாருங்க பேட்ரி ஹெல்த் வந்து 74 அது வேறங்க அது ஆனால் கொஞ்சம் குறுக்க குறுக்க பேசாதீங்கண்ணா நானே ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு இருப்பேன் ஹலோ அதான் இது பாருங்க 74 இது இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4200 ரூபா 4200 சரிங்களா அப்புறம் வந்து விவோவில் வந்து Y17 ஒரு மொபைலு இது வந்து ஒரிஜினல் காம்போ தான் இது காம்போ மாற்றலை காம்போ மாற்றிருக்க மாதிரி தெரில எனக்கு இருந்தாலும் டவுட்டு தான் எனக்கு ஸோ மொபைல் ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லாயிருக்கு செம்ம தெளிவாக இருக்குது விவோவில் வந்து V17 இது இதோட விலை வந்து 4300 ரூபா ஸோ நான் போடுறது எல்லாமே விலை கம்மியாக தான் பஸ் போடுறேன் இங்கே பாருங்கள் இது 4000 ரூபா கண்ணாடி உடஞ்சது இது 4200 ரூபா சரிங்களா இதுவும் கண்ணாடி உடஞ்சது இது வந்து இது கண்ணாடிலாம் உடையலை ஆனால் காம்போ மாற்றிருக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ மொபைல் ஆனால் பக்கா கண்டிஷனாக இருக்குது இதோட இன்பில்டு வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் நம்ம பார்த்துருவோம் இன்பில்டு எவ்வளோ தெரியுமா 4GB தான் வரும்னு நினைக்கிறேன் 128GB 4GB ரேமு ஆனால் காம்போ மாற்றிருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4300 ரூபா சரிங்களா
4300 ரூபா, 4000 ரூபா, 4200 ரூபா, 4000 இதாக இருக்குது பாருங்கள், 4200 ரூபாயிலே ரெண்டு, இதுவும் 4200 ரூபா தான், 4000 ரூபா, 4200 ரூபா, இது வந்து 4300 ரூபா, இது வந்து 4200 ரூபா, சரிங்களா. அப்புறம் வந்து இது ரியல்மியில் ஒன்று வந்திருக்கு, ரியல்மியில் வந்து இது என்ன மாடல்னா C21Y, இது வந்து 3GB ரேமு, 64GB இது. ஸோ இது வந்து காம்போ மாற்றலை, இது வந்து ஒரிஜினல் காம்போ தான், இதில் எந்த மாற்றம் கிடையாது. மொபைல் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ டெஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. 3GB ரேமு, 64GB வரும்னு நினைக்கிறேன். இது இதை பாருப்பா, 3GB ரேமு, 64GB பாரு. த்ரீ ஜிபி ரேமு, 32GB ரியல்மியில் வந்து, ரியல்மியில் வந்து C21Y சொல்லிட்டு, இதோட விலை வந்து 5000 ருபீஸ், 5000 ரூபாய்க்கு நான் தரேன், சரிங்களா, 5000 ரூபா. அப்புறம் வந்து சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்சங்கில் இது என்ன மாடல் தெரியுமா, சாம்சங்கில் S7 சொல்லிட்டு எஜ் மாடல் இது. இது வந்து ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 332 தான் வரும், இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6700 ரூபா வருது, 6700 வருது. எஜ் மாடல்ன்றனால விலை கூட வருது. என்ன ஜிபி போட்டிருக்கு, 4GB ரேமு, 32 ஜிபியா, ஆமாம், 32GB எஜ் மாடலு, 4G மொபைல் தான் எஜ் மாடலு. இதோட விலை வந்து 6700 ரூபா, 700, சரிங்களா. அப்புறம் ரெட்மியில் வந்து நோட் செவன் தானடா இது, ரெட்மியில் நோட் செவன் இது, இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, இது காம்போலாம் மாற்றலை, இது விலையும் கம்மி தான் உங்களுக்கு. 4GB ரேமு, 64GB தான் வரும், இருந்தாலும் வந்து இதோட ரேட் வந்து 5200 ரூபா. இந்த பாருங்கள், அதோட விலை அப்படியே கண்டினியூவாக போட்டிருக்க பாருங்கள், நான் உங்களுக்கு போட்ட ரேட்லாம் விலை கம்மியாக தான் போட்டிருக்கோம். என்ன ஜிபி வருது, 4GB ரேம், 64GB. சரி, ஓகே, 4GB ரேம், 64GB, சரிங்களா. அப்புறம் வந்து ஐபோனில் வந்து இது என்ன மாடல்லாம், 6+ ஆகுது, இது யாருது, இது வந்து வர்மா, வர்மா எங்கே எழுதியிருக்கான், எழுதவே இல்லையே, சரி, நம்மளுக்கு வந்து எப்படினாலும் காசு கைக்கு வந்தால் தான் அவங்களுக்கு தான் கொடுப்போம், சரிங்களா. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா போட்டேன், ஸோ விற்கவே இல்லை, அதனால் இப்போ நான் இதை குறைச்சிட்றேன், 5500 ரூபா தரேன். இது வந்து என்ன மாடல் தெரியுமா, சோனியில் XZ2 இது, சோனி XZ3 இருக்குல்ல, அதே மாதிரி 2 இது. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது எஜ்ஜு, இது எஜ்ஜு கிடையாது, அவ்வளோதான், சரிங்களா. மொபைல் ஆனால் பார்க்க புதுசாக இருக்குது, 5500 ரூபா தரேன் பஸ். ஆனால் இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் நிறைய நேரம் ஃபோனை எடுக்க முடியாமல் இருக்கேன், எடுக்க முடியாததுனால நம்ம வந்து இதெல்லாம் விற்காமல் போயிடுச்சு. இது வந்து நல்லா கவனமாக பார்த்தீங்க, இது வந்து சோனி எக்ஸ்பீரியா வந்து 5 இது. இது ரெண்டு மொபைல் இருக்கு என்கிட்ட, ரெண்டுமே வந்து இப்போ தான் வந்தது. இது வந்து எப்படின்னா, ஜியோ சிம் போடலாம், இதில் ஜியோ சிம் போடலாம், ஓட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து 6GB ரேமு, 64GB கேமரா வேறு லெவலு, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு 65000 ரூபா ஃபோன் வாங்குற குவாலிட்டியாக இந்த ஒரு ஃபோனு வந்து சரி பண்ணி கொடுத்துரும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேமரா தான் இது லெவலே வேறு லெவலு. இந்த ஃபேன் ஓடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு அப்படியே ஃபேன் காற்றுல அப்படி தெரியுது உங்களுக்கு, சரிங்களா. அப்புறம் வந்து இது வந்து 1+ வந்து N10 தானே பஸ், இது N10 இது, 6GB ரேமு, 5G மொபைல் இது, சரிங்களா. ஒன்றே ஒன்று தான் இருக்குது பாருங்கள், ஓகே என்ன வாங்கிக்கங்க. இது சாம்சங் டேபு, 3000 ரூபா போட்டேன், வாங்கலை. ஐபோனில் 12 இது, ஐபோன் 12 தானே இது, ஆமாம், ஐபோன் 12 மினின்னு நினைக்கிறேன், இந்த ஐபோன் 12 தான் இது, நம்ம போட்டிருக்கோம் இது.
ஸோ இது எவ்வளோ போட்டோம் தெரியுமா, 35,000 போட்டோம். ஒன்றும் விற்கலை இது, சரியா 35,000 போட்டோம். ஸோ அது யாரும் கேட்டுக்காங்க, வெலைலாம் பேசுகிறாங்க, எல்லாமே பேசுகிறாங்க, ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்புறம் வந்து iPhone 7 Plus 7 இது 256 GB 10,500 போட்டோம். ஸோ கேட்குறாங்க, விலை கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இது நம்ம எப்போவுமே பார்த்தது தான். இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 5 தானே, 1 Plus 5 6 64 6,500 போட்டேன், விற்கலை, 6,200 தரேன், 6,200 தரேன். இது வந்து சாம்சங்கில் வந்து 8,000 போட்டோம். அந்த கோடு கூட இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி கோடு கூட வருது. ஸோ டிஸ்பிளேல கோடு இருக்குது. இதனால் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 சரிங்களா. இதுவும் அதே தான், 5T தான். பட் ஆனால் இதை கொஞ்சம் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை எங்களுக்கு விற்க விருப்பம் இல்லை, அதை அப்படியே வச்சிட்டோம் சரிங்களா. அப்புறம் அதுவும் அதே பார்த்தா ஐஃபோனில் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது, அது 6 5 7. ஸோ அது ரெண்டுமே வந்து நாங்களே விற்க எங்களுக்கே இது இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மாடல், இது 1 Plus 3 இது வெறும் டப்பான்னு நினைக்கிறேன். இது ஓப்போ Reno 7 Pro இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் வந்து சாம்சங்கில் அது டிஸ்பிளே போனது 7,000 சொல்லியிருக்கேன், 7,000 கூட கொடுத்துட்றேன், ஐடியா இருக்கா பாருங்கள், 7,000 தரேன். டிஸ்பிளே போயிருக்காது, ஒரு டிஸ்பிளே வந்து கோடு கூட வரும் சரிங்களா. அது வந்து 7,000 தரேன், இது வந்து உங்களுக்கு 8,000 தரேன். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு என்ன எனக்கே தெரில. ஸோ எல்லாமே போட்டாச்சு, போடாததை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு லேப்டாப் ஒன்று நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 லேப்டாப் வந்திருக்கு, பெரிய காஸ்ட்லியான லேப்டாப்பு. ஸோ நீங்கள் அது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 125,000 லேப்டாப் இல்லை, அது ஆப்பிள் பிராண்ட். அது அதோட ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு கடைசியாக இந்த வீடியோ போட்டோன்னே அதோட ஃபோட்டோவும் வாய்ஸ் ரெக்கார்டும் போட்டு விட்றேன். ஸோ நீங்கள் பாருங்கள், அது வந்து நீங்கள் பஜார்லேயே, பர்மா பஜார்லேயே ஹோல்சேல் கடை இருக்குது பார்த்தீங்களா, ஈவினிங் பஜார், அங்கேயே வந்து அதோட விலை 114,000 விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த மாடலை 104,000 விற்கிறோம், 114,000 விற்கிறாங்க ஹோல்சேல் கடையில். அதையே நாங்கள் வந்து ஹோல்சேல் கடைனா அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அது ஆக்சுவலாக இங்கே ஷோரூமில் நீங்கள் கணக்கு போடாதீங்க, ஷோரூம்லலாம் பார்த்தீங்கன்னா 135, 140 இருக்கும் அது சரிங்களா. இது அதே லேப்டாப்பை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே உள்ள ஈவினிங் பஜார் ஹோல்சேல் கடையில் 114,000 விற்கிறான். அதே பீஸ் அதே லேப்டாப்பை நம்ம ஆளுங்க பயணம் போயிட்டு வந்து 104,000 கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 10,000 கம்மியாக தராங்க. அந்த லேப்டாப்பை வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து இது முடிஞ்ச இந்த வீடியோ முடிஞ்சவுடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சாட்டிஸ்ஃபை இருக்கா பாருங்கள். அதே மாதிரி வந்து நிறையா வந்து ஏசி வருது எங்ககிட்ட, 110 ஏசி வருது. நீங்கள் எல்லாமே வந்து கிஃப்ட்டு வந்தது, கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு வருது கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குற இது ஏசிங்கெல்லாம் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோரூமில் 44,000 45,000 இருக்கும். ஸோ அது அந்த ஹெச்பி பிராண்டு நிறையா பிராண்ட் இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 கம்மியாக தர முடியும் எங்களால். இப்போ 44,000 உங்களுக்கு 30,000 கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எங்களால் தர முடியும். நாளைக்கு அதுக்கான சில இதெல்லாம் லேப்டாப் அந்த ஏசிலாம் வருது, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்புகிறேன். ஸோ அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இந்த மொபைல்லாம் பாருங்கள், எது வேணுமோ பார்த்துட்டு கேளுங்கள் எனக்கு. ஓகே பாஸ், குட் நைட், நாளைக்கு பார்த்துக்கலாம்.